ஹை ஹேன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் சேக்ஸ் ஜேர்னி. அவர் சேனலில் வீடியோஸ் பண்ணுற ரொம்ப நாள் ஆகிடுச்சு, இன்னும் கண்டிப்பாக ரெகுலராக வீடியோஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன். நேச்சர் சீனரிஸ் வீடியோ மட்டும் இல்லாமல் சம் டெக் கேஜெட்ஸ் வீடியோவும் சேர்த்து கவர் பண்ணுறதுக்கு தான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். பார்ப்போம், முடிஞ்ச அளவுக்கு டெய்லி வீடியோஸ் போடுவோம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்பிள் ஏர்பாட்ஸ் ப்ரோவோட க்ளோன் வெர்ஷன் இதோட ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ ஆஃப்டர் 1 மந்த் யூஸ். நான் இதை 1 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது ஒரு க்ளோன் வெர்ஷன் தான், நாட் ஒரிஜினல். யாரும் ஒரிஜினல் நினச்சி இது வீடியோ பார்க்க வேண்டாம், இது ஒரு க்ளோன் வெர்ஷன். என்னோடய பர்சனல் ஒப்பீனியன், நான் ஒரு 1 மந்த் அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் பில்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது, சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது, பேட்டரி பேக்கப் எப்படி இருக்குது, இது மெயின் நம்மளுக்கு இந்த மூணு தான். மூணு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். நீங்கள் வாங்கலாமா வேண்டாமா, இல்லை இதுக்கு பதிலாக அல்டர்னேட்டிவாக வேறு ஏதாச்சும் ரியல்மி அப்படி ஏதாச்சும் வாங்கலாமா, ஏன்னா இப்போ இது ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது. ஸோ நான் ஒரு 1 மந்த்தாக யூஸ் பண்ணுறேன். என்னோட ரிவ்யூ கொடுத்து யாராச்சும் ஒருத்தருக்காச்சும் யூஸ் ஆகுதுல்ல, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பக்கா ஒரிஜினல் மாதிரியே டிசைன் பண்ணியிருக்காங்க. தெரியாது நீங்கள் பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபேக்குங்கிற கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஒரு பாக்ஸ். தென் பாக்ஸை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூசர் மேனுவல், புக்லெட்ஸ். நம்ம ஒரிஜினல் ஆப்பிள் ஏர்பாட் வாங்கினா என்ன ஒரு புக்லெட்ஸ் இருக்குமோ அதே மாதிரி அப்படியே ஃபுல் ஒரிஜினல் ரிப்ளிகேட் எல்லாமே அப்படி பக்காவாக இருந்துச்சு உள்ள. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஏர்பாட் கொடுத்துருக்காங்க. அந்த ஒரிஜினல் சேஸிங்கில் எப்படி ஒரு பேக்கிங் பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி அது ஒரு பிரிக்கும்போது அந்த ஒரு ஃபீல் அதில் கிடைக்கும். நம்ம ஓப்பன் பண்ணும்போது அதோட கிளிக்கி சவுண்டு, அதை நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணும்போது அந்த கிளிக்கி சவுண்டுமே அதே மாதிரி இருக்கும். பேரிங்கும் ஓகே, பேரிங் நீங்கள் ஐஃபோனுக்கு பேர் பண்ணும்போது அந்த லோகோவும் வரும். வேறு உள்ள பார்த்தீங்கன்னா, யூஎஸ்பி டூ லைட்னிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் உங்களோட ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணுற ஐஃபோன் சார்ஜரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஒரு ஏர்பட்ஸ் அவங்கவுங்க ஏருக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இது ஆண்ட்ராய்டு ப்ளஸ் ஐஓஎஸ் ரெண்டுலேயுமே பேர் பண்ணிக்கலாம். அந்த பேரிங் பட்டன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ரெண்டுலேயுமே பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். தென் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இதில் பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, சவுண்டு குவாலிட்டி 60% ஓகேன்னு நான் சொல்லுவேன். சவுண்டு குவாலிட்டி அந்த 1800 அந்த ரேட்டுக்குள்ள ஹெட்ஃபோனில் என்ன ஒரு சவுண்ட் குவாலிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுவோமோ அதை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பேரிங் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஐஓஎஸில் நீங்கள் ஒரிஜினல் ஏர்பாட்டில் எப்படி திறக்கும்போது அந்த லோகோ அது எல்லாமே உங்களுக்கு அப்படியே விசிபிள் ஆகும். பட் மெயின் திங், இதில் ஒரு பெரிய மைனஸ் இருக்குது. என்ன மைனஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேட்டரி பேக்கப். நான் இதை ஹெட்ஃபோன் வாங்கி 2வது நாள் எனக்கு பார்த்தீங்கன்னா பேட்டரி ரொம்ப வீக் ஆகிடுச்சு. வீக் மீன்ஸ் 1 சைடு ஏர்பட் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஸ்கனெக்ட் ஆகிட்டுருந்துச்சு. நான் ரீசன் என்னென்னு விசாரிக்கும் போது அது பேட்டரி ப்ராப்ளம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இது மோஸ்ட் ஆஃப் தி ஏர்பாட்ஸில் வரும். இது க்ளோன், அதனால் நம்மளுக்கு வாரண்டி எதுவும் க்ளைம் பண்ண முடியாது. ஸோ நீங்கள் 1800 இந்த ஹெட்ஃபோன் வாங்குறதுக்கு எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல பிராண்டடான ஒரு ஹெட்ஃபோனே வாங்கிட்டு போயிடலாம். பிகாஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு க்ளோன் வெர்ஷன், அது பேட்டரி பேக்கப்லாம் நம்ம அந்தளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இது நம்ம 2000 கொடுத்து நம்ம இப்படி ஒரு க்ளோன் வெர்ஷன் யூஸ் பண்ணுறது என்னை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். ஜஸ்ட் நார்மல் ஏர்பாட் மாதிரி ஒரு சீனுக்கு வேணால் இதை யூஸ் பண்ணலாம். மற்றபடி 1800 எனக்கு தெரிஞ்சு பில் குவாலிட்டி உண்மையிலேயே செமாங்க, பில் குவாலிட்டி பக்காவாக இருந்துச்சு. மற்றபடி எனக்கு அதில் இம்ப்ரெசிவாக வேறு எதுவுமே தெரியல. வேஸ்ட் ப்ராடக்ட் நான் வாங்கி போது சும்மா தான் வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு நல்ல பிராண்டடான ஒரு ப்ராடக்டை இதுக்கு பதிலாக கன்சிடர் பண்ணலாங்கிறது தான் என்னோடய ஒரு சாய்ஸ். வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒன்லி இஷ்யூ பேட்டரி தாங்க. பேட்டரி தவிர மற்ற எல்லாமே நல்லா தான் கொடுத்துருக்காங்க ஹெட்ஃபோனில். பட் பேட்டரி இல்லாமல் நம்ம என்ன பண்ண போகிறோம், மிஞ்சி போனால் ஒரு 1 மந்த் யூஸ் பண்ணோம், அட்ஜஸ்ட் பண்ணி தான் அதுக்கப்புறத்துக்கு தூர தான் போடுவோம். நானும் இப்போ அதை யூஸ் பண்ணாமல் அப்படி சும்மாவே தான் வச்சுருக்கிறேன். அண்ட் மெயின்லி 1800 கொடுத்து வாங்குகிறோம், ஒரு 1 இயராச்சும் உழைக்க வேண்டாம். ஸோ ரியல்மி பட்ஸ் கியூ அதே மாதிரி ஏகப்பட்ட ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது, வாரண்டி ஹெட்ஃபோன்ஸ். அதே மாதிரி ஹெட்ஃபோன்ஸ் வாங்கி ட்ரை பண்ணுறது தான் என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். சும்மா ஒரு சீனுக்கு வேணால் யூஸ் பண்ணலாம். Hold me close till I get up. Time is barely on our side.